Audio Jungle. ஸ்டார்ட் பண்ணலாமா? வணக்கம். இந்த வித்யாசாகர் பள்ளியில் குழந்தைங்களுடைய மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கு இந்த பள்ளியின் சார்பாக எனக்கு அழைப்பு விடுத்ததற்கு முதலில் நான் இந்த பள்ளியின் சார்பாக தாளாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குழந்தைங்களுடைய திறமையும் அறிவு ஆற்றலையும் பார்க்கும்போது இப்படி ஒரு வளர்ச்சியை இந்த குழந்தைகளுக்கு நாம் ஏற்படுத்தி தர வேண்டும். அவருடைய எல்லா வகையிலும் நாம் எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும். இதில் எந்த பாகுபாடு இல்லாமல் இந்த குழந்தைகளுடைய தெய்வ குழந்தைகளாக தான் நாம் சித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இவர்களுக்கு ஒரு குறை இருக்கிறது என்று அவர்களுக்கும் தெரியக்கூடாது, நம்ம இங்கே இருக்கிறவரும் யாரும் அவர்கள் சொல்லிக்கொடக்கூடாது. ஏனென்றால் அந்த குழந்தைகள் எல்லோருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கிறது. அந்த திறமையை வைத்து தான் ஒவ்வொரு அவருடைய பொருள்களை பார்க்கும்போது அவளை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு பேக்காக இருக்கட்டும், சின்ன சின்ன ஒரு கேண்டிலாக வச்சுருக்கிறாங்க, எவ்வளோ ஒரு திறமையை இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது வியப்பாகவும் இருக்குது. இதை வந்து வருடத்திற்கு இது போன்ற ஒரு ஒவ்வொரு கண்காட்சியை போட்டு இன்னும் ஒரு பெரிய அளவில் வச்சாதான் இன்னும் இப்படி ஒரு குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு திறமை இருக்குன்னு மக்களுக்கும் தெரிய வேண்டியிருக்கும். ஏதோ இவங்களுடைய முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன பள்ளியில் வச்சு பண்ணியிருக்காங்க. அதற்கு முக்கிய விருந்தினராக நம்ம விஸ்வநாதன் ஆனந்த் வந்திருக்காரு. அவரையும் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வச்சு அவர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்றையும் நாளைக்கு இருக்கிறது. எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோளாக வைக்கிறது, இங்கே இருக்கிற பகுதி இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்களும் இதை பார்த்து அந்த குழந்தைங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினாதான் இன்னும் நம்ம குழந்தைங்களை எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளியோட குழந்தைங்களுடைய ஏதோ நம்ம யாருடைய தூண்டுதலாக மட்டும் இருக்க நினைக்கக்கூடாது. இவங்களுக்கெல்லாம் நம்ம எப்போவுமே பக்கபலமாக இருக்கணுன்றதை எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறோம். இது யாரையும் நம்ம இது கட்சிக்கு இதெல்லாம் பற்றி நான் பேசவே இல்லை. நான் எல்லாருமே இது இது ஒரு இதெல்லாம் வந்து தெய்வ குழந்தைங்க தான். இந்த தெய்வ குழந்தைங்களுக்கு நம்முடைய இரு கரங்களத்தையும் கூட்டி அவங்களுடைய அறிவுத்திறமையை இன்னும் வெளிப்படுத்தணுன்றதை என்னோடய வேண்டுகோளாக வைக்கிறேன். இன்னும் இது மாதிரி விஷயங்களை வெளிப்படுத்திட்டு வரணும். இந்த தக்கர் பாபா மூலயமா இவங்களுடைய ஒகேஷ்னல் சென்டர் அந்த ஒகேஷ்னல் சென்டர் மூலயமா பெரியவங்க மூலயமா இங்கிருந்து படிச்சுட்டு போனவங்க தான் அங்கே அவங்க அவருடைய அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கும் போது சந்தோஷமாக இருக்கிறது. இது மாதிரிலாம் இன்னும் இதை வந்து பிரம்மாண்டமாக அடுத்த வகையில் வந்து ஒரு சென்னை ட்ரேட் சென்டர் மூலயமா அந்த மாதிரி இடத்துல மாதிரி போட்டோம்னா இன்னும் நிறைய கூட்டத்தோடு வருவாங்க, மக்களும் பார்ப்பாங்க, ஆர்வத்தோடு பார்ப்பாங்க. இன்னும் இவங்களுக்கெல்லாம் இன்னும் நம்ம எல்லோரும் ஒரு ஒன்றா இருந்து பாடுபடணுன்றதை வேண்டுகோளாக வச்சு விடைபெறுங்க. நன்றி, வணக்கம். என் பெயர் ராதா ரமேஷ். வித்யாசாகர் அப்படிங்கிற தொண்டு நிறுவனத்தில் இயக்குநராக நான் பணிபுரிஞ்சிட்ருக்கேன். இது வந்து மெயிலா டைம். மாற்றுத்திறனாளிகள் தங்களோட திறமைகளை காட்டுறதுக்கான ஒரு நேரம் இது. இந்த வித்யாசாகர் நிறுவனம் வந்து நாங்கள் இந்த மாற்றுத்திறனாளிகளோட அவங்க லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த 2.5 வருஷமாக கொரோனா டைமில் அவங்க பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மற்றவங்களுக்கு வெளிப்படையாக எடுத்து காமிக்கிறதுக்கும் அவங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வரத்துக்கும் ஒரு வாய்ப்புகளை வித்யாசாகர் மூலமாக அவங்களுக்கு கொடுத்தோம். இது வந்து நம்மளுடைய பிராண்ட் அம்பாசிடர் மிஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் வந்து இதை இனோக்ரேட் பண்ணி வச்சு இதை எங்களுக்கு ஒரு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த ஒரு மேலா மூலமாக எல்லாருக்கும், அதாவது நம்ம கம்யூனிட்டியில் இந்த மாற்றுத் தொழிலாளிகளோட அவங்களோட திறமைகள் மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றின ஒரு ஒரு சென்சிட்டைசேஷன் ஒரு அவேர்னஸும் இது வழியாக நாங்கள் கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, மற்ற வேலை வாய்ப்பும் அவங்களுக்கு வந்து இது வழியாக கிடைக்கிறதுக்கும் நாங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னைக்கு இந்த மேலால 23 ஆர்கனைசேஷன், 23 என்ஜிஓஸ் மற்றும் அதாவது இண்டிவிஜுவலாக பண்ணுறவங்க, பட்டிங் ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாருமே வந்து இதில் கலந்துட்டுருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டார்ட் தான். நாங்கள் வந்து வருஷத்தில் இது 2 முறை பண்ணுவோம். இது முதல் முறை, கொரோனாக்கு அப்புறம் முதல் முறையாக ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு மேலாக பண்ணியிருக்கோம் நாங்கள். அடுத்தது இன்னொன்று வந்து இன்னும் நிறையா பேர் வந்து இதில் பங்கெடுத்துக்கிட்டு நம்ம மாற்றுத்திறனாளிகளோட திறமைகளை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. தேங்க்யூ. வித்யாசாகரில் பார்த்தீங்கன்னா அடல்ட் வித் டிசபிலிட்டிஸ் யார் இந்த மேலால் ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்காங்களோ 70க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பண்ணுறாங்க. வித்யாசாகரில் வந்து டைரெக்டாக சர்வீஸ் எடுத்துக்கிறவங்க 250 குழந்தைகள் வந்து இங்கே
படிச்சுட்டு இருக்காங்க, ட்ரைனிங் எடுத்துட்டு. இது ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியேறதுலேருந்து வந்து ரொம்ப கம்மி தான். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஒரு ஆர்வம், அவங்களுடைய அந்த தொழில், அந்த அந்த லேபர், அந்த இது எல்லாம் நம்ம வெளியில் மார்க்கெட்டில் இவங்கக்கிட்ட எல்லோரும் ஒரு முறை தான் வாங்குவாங்க பார்த்தீங்கன்னா. ஆனால் வெளியிலேருந்து வந்து ரொம்ப குவாலிட்டியை பார்த்து எல்லோரும் வாங்கணும், மேலே மேலே வந்து ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு வந்து நான் வேண்டிக்கிறேன். இப்போ இதில் காஸ்ட்டில் வந்து ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் இல்லை, இன்ஃபேக்ட் வெளியில விட சீப்பாக தான் இங்கே இருக்கும் ப்ராடக்ட்ஸ். வணக்கம், என் பேர் மங்களகுமாரி. இந்த வித்யாசாகர்ன்ற ஆர்கனைசேஷனில் நான் வந்து அடல்ட் ப்ரோக்ராமோட கோஆர்டினேட்டராக இருக்கும். ஸோ இந்த எங்கள் பசங்க அங்காடி 2022ன்றது வந்து மேலாக ஒவ்வொரு வருஷமும் வித்யாசாகர்லேருந்து நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். ஸோ இது மெயினாக எதுக்கு பண்ணுறோம் அப்படின்றனா நம்ம அடல்ட்ஸுடைய டேலண்ட்டை வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது, அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க, இதை வந்து பப்ளிக் வந்து தெரியணும், கம்யூனிட்டியில் வந்து ஒரு அவேர்னஸ் வரணும் இதை பற்றி அப்படின்றதுக்காக தான் மெயினாக இதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ இது வித்யாசாகர் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் வித்யாசாகர் வந்து நிறைய என்ஜிஓஸ்க்கு வந்து இன்வைட் அனுப்பணும். ஸோ இந்த இயர் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 23 ஆர்கனைசேஷன்ஸ் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஆர்கனைசேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு 3 பேர் வந்து இண்டிவிஜுவல்ஸும் வந்திருக்காங்க. இன்னும் அரௌண்ட் சென்னை மட்டும் இல்லாமல் அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து லைக் ராஜபாளையம், விருதுநகர், அங்கேருந்தும் எங்களுக்கு வந்து இந்த தடவை பார்ட்டிசிபெண்ட் வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. ஸோ ப்ராடக்ட்டும் பார்த்தோன்னா வேரியஸ் ரேஞ்சஸில் இருக்குது, லைக் பேசிக் பண ஓலை கூடை முடைதல் அந்த மாதிரியிலருந்து இப்போ இருக்கிற லேப்டாப் பேக்ஸ் அந்த மாதிரி வேரியஸ் ரேஞ்சஸ் அண்ட் காஸ்ட் கூட பார்த்தோன்னாக்கா 50 ருபீஸ்லேருந்து 3000-4000 ரேஞ்சஸ் வரைக்கும் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே முழுக்க முழுக்க சிறப்பு குழந்தைகளால் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாமே ஒவ்வொன்றுமே. இப்போ ப்ராடக்ட் கம்ப்ளீட் ஆனது கூட பார்த்தோன்னாக்கா அதோடைய ரா மெட்டீரியல் பார்த்தோன்னா ஒன்று பிள்ளைங்க செஞ்சதாக இருக்கும், இல்லை ஃபினிஷ்டு ப்ராடக்ட் பசங்க செஞ்சதாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயுமே அவங்களுடைய டேலண்ட், அவங்களுடைய தகுதி எந்தளவுக்கு அவங்களால பண்ண முடியுமோ அவங்களுடைய இன்வால்மெண்ட்டை வச்சு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே பண்ணியிருக்கோம். ஸோ இதை கம்யூனிட்டிக்குள்ளே இதை ஸ்ப்ரெட் ஆகும்போது, கம்யூனிட்டி வந்து இதை வாங்கும்பொழுது ஒரு நல்ல சோஷியல் மூமெண்ட்டாக இருக்கும். இதை வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இவங்களுடைய லைவ்லிஹுட் வந்து இதனால் மெயினாக இம்ப்ரூவ் ஆகும். அதுக்காக தான் இதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து அவேர்னஸ் பப்ளிக்குள்ளே வரும்பொழுது இவங்களுக்கான லைவ்லிஹுட் வந்து ரொம்பவே வந்து அதிகப்படுத்துறதுக்கு பப்ளிக்கான நாம் வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ நீங்கள் எல்லோரும் இங்கே வரணும். இது வந்து இன்றைக்கும் நாளைக்கும் 2 நாள் நடக்குது. இது வந்து நம்மளுடைய ஓன் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாத ஆனந்த் வந்து இன்னாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க, அது வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெருமையான விஷயம். ஸோ நாளைக்குமே 12 to 7 o'clock வரைக்கும் இருக்குது, இன்றைக்கும் 7 o'clock வரைக்கும் இருக்கும். மேக்ஸிமம் எவ்வளோ பேர் வந்து பார்க்க முடியுமோ, எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ, உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேவை, இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். தேங்க்யூ. அவங்க தான் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஸ்டாலுமே பார்த்தோன்னா அவங்க பண்ணதை அவங்க வந்து விற்கிறாங்க, எதுவுமே அவங்கக்கிட்ட வந்து வாங்கிட்டு வந்து நம்ம விற்கிறது கிடையாது. அந்தந்த ஆர்கனைசேஷனில் அவங்க பண்ணுற ப்ராடக்ட்டை அவங்களே சேல் பண்ணுறாங்க. நிறைய ஸ்டாலில் பார்த்தோன்னா அதை பண்ண பிள்ளைங்களும் கூட வந்திருக்காங்க. ஸோ 2 ஸ்டாஃப் வந்திருக்காங்க, கூட வந்து 2 ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்க யார் பண்ணாங்களோ அவங்களும் வந்திருக்காங்க, வந்து தான் அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ எதுவும் வெளியேருந்து வாங்கிட்டு வந்து விற்கிறதெல்லாம் கிடையாது, எல்லாமே அவங்களுடைய கைகளால் செய்யப்பட்ட பொருட்கள் தான் இங்கே இருக்க ஒவ்வொரு பொருட்களுமே. இல்லை ஜிஎஸ்டி வரி இல்லைங்க சார், ஜிஎஸ்டி வரி இல்லை.